தனுஷ் அவருடைய பிறந்த நாள் ஸ்பெஷலாக 51வது படத்தின் அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள். தனுஷ் வாத்தி திரைப்படத்திற்கு பிறகு மீண்டும் தெலுங்கு இயக்குநருடன் இணைய இருக்கிறார். தேசிய விருது நாயகனாக இருக்கும் இவர் தேசிய விருது பெற்ற இயக்குநர் சேகர் கமுலாவுடன் இணைந்து இந்த படத்தில் பணிபுரிய இருக்கிறார். படத்தின் கான்செப்ட் போஸ்டர் அவருடைய பிறந்த நாளான இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. படக்குழு நேற்று D51 எனும் பெயரிடப்படாத தனுஷின் படத்தை இயக்குநர் சேகர் கமுலா இயக்குகிறார். இந்த படம் மிகப்பெரிய பொருட்செலவில் பான் இந்தியா திரைப்படமாக உருவாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. படக்குழு வெளியிட்டிருக்கும் போஸ்டரில் மும்பை தாராவி பகுதியின் பேக்ரவுண்ட் காட்டப்பட்டிருக்கிறது. இதனால் நடிகர் தனுஷ் இந்த படத்தில் தாராவி அரசியலை மையமாக கொண்டு நடிப்பாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மேலும் இந்த படத்தில் மிகப்பெரிய நட்சத்திரங்களை நடிக்க வைக்கவும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. அடுத்தடுத்து இந்த படம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனுஷ் பிறந்த நாள் கொண்டாட்டமாக புதுப்பட அறிவிப்பு வெளியாகியிருப்பது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு உற்சாகமாக அமைந்தாலும் அவர்கள் எதிர்பார்த்தது இது கிடையாது. தனுஷ் மற்றும் வெற்றிமாறன் கூட்டணியில் வடசென்னை படத்தின் 2வது பாகத்தை அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ரசிகர்களுக்கு இந்த அறிவிப்பு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. இந்த மாதிரி நியூஸ் கண்டியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.